குட்டீஸ் வெல்கம் பேக் டு தேஜஸ்ரீ லைஃப் ஸ்டைல். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த வ்ளாக். எஸ் இட்ஸ் அ பர்த்டே வ்ளாக், என்னுடைய பர்த்டே, எனக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ இப்போ வந்து காலையில் ஒரு 8:00 ஆகுது. குளிச்சுட்டு லைட்டாக டச் அப்லாம் பண்ணிவிட்டு நான் யூஸ்லெஸ் ஃபெல்லோவெல்லாம் காட்டுறதில்ல. கெட் டவுன் ஐ சே கோயிலில் காட்டுறேன். ஸோ வந்து இப்போ வண்டி எடுடி. ஸோ இப்போ வந்து டெம்பிளுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபுல் அவுட்ஃபிட் முடிஞ்ச நான் கோயிலில் போயிட்டு காட்டுறேன். ஸோ கிளம்புவோம். எல்லாரும் ஒரு மாதிரி பேசணும்மா, பாய்மா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுக்க மறந்துடாதீங்க. லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. அர்ச்சனை தட்டு மாலை எல்லாமே வாங்கிட்டு கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபுல் அவுட்ஃபிட். இது வந்து ஃபர்ஸ்ட்டு கோவிலுக்கு போனப்போ வந்து போட்டது. ஈவினிங் வந்து வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். இது சாமிக்கிட்ட இருந்து போட்டாங்க. பா எவ்வளோ ஸ்மோக்கியாக இருக்குது தெரியுமா, அப்படியே பனி மூட்டமாக இருக்குது. ஃபோனில் தெரியுதான்றது தெரியல. ஆனால் இப்போ டைம் என்னென்னா 10 ஆகுது. பட் அவ்வளோ இதுவாக இருக்குது கோபுரம். எங்கம்மா எங்கள் கோபுரம்? இதோ இங்கே தான், இதான் பெரிய கோபுரம். இதை கட்டி முடிக்க எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க நான்சி? நான் 11th படிக்கிறப்போ தான் கட்டியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. 2 ஆச்சுல கம்ப்ளீட் பண்ணி, இப்போனா ஒரு அப்போ 4 to 5 இழுத்தடிச்சிருக்கானுங்க அந்த கோபுரம் கட்டுறதுக்கு. இனிதே நடைபெற்றது, நன்றாக நடைபெற்றது. தமிழ் பேசுகிறேன், என் பிறநாள் அல்லவா தமிழ், அதனால் தமிழ் பற்று வந்து கொஞ்சம் கூடிவிட்டது. கோவிலுக்கு வந்ததில் மனம் வந்து கொஞ்சம் நிறைவாக உள்ளது. என் ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் கேவலமாக உள்ளது. அதையெல்லாம் அது செய்து கொள்ளுங்கள். கோவிலுக்கு வரும்பொழுது சிகை அலங்காரம் எல்லாம் செய்ய நேரம் இல்லை. ஏய் டவுன்மா, பொறுமையாக போ. நீ ஆஃப் பண்ணிட்டு போனால் கூட வண்டி போகணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபாஸ்ட்லாம் பண்ணாத. அதனால் நான் இன்னொரு இடத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். எடுத்துனுங்கிற பாட்டி எவ்வளவு ஆர்வம் பத்தியா? நீ வர வரே கூட சேர்ந்து நல்லா சோஷியல் மீடியா ஃப்ரீ கலெக்ஷன் பாட்டிக்கிட்டு இருந்து நெக்ஸ்ட் என்னென்ன வருதுன்னு சேர்த்து வச்சு காட்டுறேன். தனியா ரிவீல் பண்றேன் வந்து ஃபுல்லா வந்து கேசரி. எல்லாருக்கும் போயிட்டு ஹோம் சர்வீஸ் ஹோம் டெலிவரி பண்ணுவோம். ஸோ எல்லாருக்குமே ஃபுட் கொடுத்துட்டு வந்து இப்போ சென்னை வந்து போயிட்டுருக்கோம். நம்ம சென்னை போகிற வழியிலேயே வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் தெரிஞ்சிருக்கோம். காப்பிரைட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மியூசிக்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே செம்மையாக டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போனோம். லன்ச் வந்து ஆன் த வேலையை வந்து முடிச்சாச்சு. ஸோ லன்ச்லாம் வீட்டில் பண்ணால் இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நானும் இவ்வளோலாம் சேர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்கெல்லாம் எப்போ தான் வந்து பிளான் பண்ணாங்கன்றது தெரியல. என் கூடயே இருந்துட்டு ஈவெண்ட் பிளானர்ஸ் கிட்ட முன்னாடியே பேசி வச்சு அதுக்கப்புறமா அவங்கள வர வச்சு இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. கேக் கட்டிங் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே வீடியோவும் எடுத்திருக்காங்க. பட் அந்த வீடியோ கிளிப்பிங் வர கொஞ்சம் லேட் ஆகும். அந்த கிளிப் வந்தோடனே கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். தனியாக ஒரு வீடியோ போடலாம். எனக்கு அப்படியே ஒரே சர்ப்ரைஸில் நின்றுட்டுருக்கேன். என்னடா நடக்குது இங்கே
இருக்கே அப்படின்ட்டு. ஈவந்தும் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாங்க. அவளும் பக்கத்தில் நின்றுட்டு டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு வந்து அந்த ஷாக்லேருந்து நான் வெளியே வரல, பட் அவங்க டான்ஸ் பண்ணதை வந்து ரசிக்க தான் தோணுச்சே தவிர வந்து டான்ஸ் பண்ண தோணல. இப்போ ஒரு சாங் வந்துச்சு இல்லையா, பிரியாத்தம்மா பிரியாத்தம்மான்னு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அதுவும் சர்ப்ரைஸாக வந்ததில் இன்னும் செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா கேக் கட்டிங்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறமா சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க சர்ப்ரைஸ் மச்சிலேருந்து. அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்ஸ் மட்டுமே நான் வீடியோ தனியாக போடுறேன், அதில் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். இந்த கேக் பார்த்தீங்களா, இது 4 to 5 kg இருந்தது. இது ஹாப்பி பர்த்டே தேஜுன்ட்டு என்னோடய யூடியூப் சிம்பிள்லாம் போட்டு இது இருக்கு இல்லையா, கட்டாக இருக்கு இல்லையா, உள்ளே வந்து கிஃப்ட் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அதை நான் கட் பண்ணுறப்ப வந்து இடிச்சிருச்சு, அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுக்கலை சரியாக, ஏன்னா என்ஜாய்மெண்ட்லாம் அதெல்லாம் வந்து கவனிக்கல. பட் அந்த ஈவெண்ட் பிளானர்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா டான்ஸ் வீடியோ, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வீடியோ எடுத்திருக்காங்க, அது வந்து எடிட்டிங்கில் இருக்குது, அதுதான் ப்ராப்பர் வீடியோ வந்து அது தனியாக வரும். இந்த கேக் வீடியோலாம் அது சரியாக எடுக்கலை வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம். ஸோ இருக்கிறது மட்டும் நான் அப்படியே கிரிம்ப் பண்ணி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அந்த இதில் செம்ம ஜாலியாக இருந்தது, சாங்லாம் போட்டிருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு அந்த ஷாக்லேருந்து வெளியவே வந்தேன். ஸோ இது வந்து செகண்ட் சர்ப்ரைஸு, உள்ளே வந்து கிஃப்ட்லாம் வச்சுருந்தாங்க. அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அக்கா உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து வ்ளாகாக வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீட்டெயில்டாக ஏன்னா நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு, அதை வந்து வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் வந்து நெக்ஸ்ட் பயங்கரமாக வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து திருத்தணியிலேருந்து வந்தாச்சு, சென்னை வந்திருக்கோம். ஸோ சென்னையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் அந்த மாதிரி பண்ணாங்க. நான் என் ஃபோனே எடுக்கல, வ்ளாகும் எதுவுமே எடுக்கல, அது வந்து ஈவெண்ட் பிளானர்ஸ் கிட்டே வந்து கொடுத்து பண்ணாங்க. அது ஒன்று தனி வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம், பட் இதில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது, ஏன்னா காப்பி கிளிஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு, 10 days கழிச்சு தான் வரும் அப்படின்றாங்க, பார்ப்போம். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து தம்பி பக்கத்துக்கு, தம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அப்படியே இது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேஷன், தம்பி வச்சு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இதுதான் என்னுடைய ஃபுல் அவுட்ஃபிட், நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கள் அக்கா வாங்கினீங்க அப்படின்ட்டு, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஹாப்பி பர்த்டே தேஜஸ்ரீ அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த சாக்லேட் எனக்கு, அக்காவுக்கு, தம்பிக்கு அப்படின்னு சொல்லி பங்கு போட ஆரம்பித்தாச்சு. எல்லார் வீட்லேயும் இது நடக்கும் இல்லையா, இதோட செலிப்ரேஷன் வந்து எண்டுக்கு வந்தாச்சு. எஸ் இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வர வீடியோவுக்கு ஸ்டே டியூன்டா இருங்க, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.